ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி இஃப்தாருக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ட்ரிங்க் ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ராபெரி எல்லாத்தையும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பியூரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஜாரில் வந்து ஐஸ் கியூப்ஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு கூலிங் தேவையோ அந்த அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஐஸ் கியூப்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் அந்த பியூரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த ஐஸ் கியூப்ஸ் கூட வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி திக் பியூரியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெண்டர் கோகனட் வாட்டர், இளநீர். இளநீர் வந்து ரொம்பவே நல்லது, இந்த இஃப்தாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த ஸ்ட்ராபெரியோடு வந்து சேர்த்தாச்சு. இப்போது இந்த ட்ரிங்க்கை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேவையான அளவு சுகர் வந்து இதுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். சுகர் சேர்க்குறவங்க சேர்க்கலாம், இல்லை ஹனி சேர்த்துக்கலாம், அது வந்து உங்களுடைய இஷ்டம். நான் இப்போ வந்து இதில் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு ட்ரிங்க், ஆஸ் வெல் அஸ் ரொம்ப டேஸ்டியான ஒரு ட்ரிங்க்கும் கூட. இளநீர் நார்மலாக குடித்தா போர் அடிக்குதா, கண்டிப்பாக இப்போ இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ட், டக்குன்னு செஞ்சு நம்ம இஃப்தாருக்கு வந்து ரெடி பண்ணி வைக்கக்கூடிய ஒரு டிஷ் தான். நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.